பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானத்துல ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடந்த சம்பாத ரூபமாக அம்பாளாலேயே ஆக்கியை செய்யப்பட்ட வந்ததான சர்வ பூர்த்திகரி ஸ்துதி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிஷட்டி நாமாக்களை பார்த்திருக்கோம். அதுல சகார ரூபா இரண்டாவது பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய காதி வித்யான்னு சொல்லக்கூடிய 15 அக்ஷரங்கள்ல முதல் கூட்டம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது கூட்டத்துல சகாரமானது முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்ததான சகாரம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது அக்ஷரம் ரெண்டாவது கூட்டத்துல சகார ரூபா சர்வஜா சர்வேஷி சர்வமங்கலா சர்வகர்த்ரி சர்வபத்ரி சர்வஹம்ஸ்ரி சனாதனி சர்வாணவத்யா சர்வாங்க சுந்தரி சர்வசாட்சினி சர்வாத்மிகா சர்வசௌக்கிய தாத்ரி சர்வ விமோகினி சர்வாதாரா சர்வகதா சர்வ அவகுணவர்ஜிதா சர்வாருணா சர்வமாதா சர்வாபரணபூஷிதா. இதுல சர்வ ஆதாரா பார்த்துட்டோம். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் ஜகத்து யாரை ஆதாரமாக கொண்டு இயங்குகிறதோ அந்த ஆதார சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அம்பாளானவள் சர்வகதா அப்படின்னு அவளுக்கு பேரு. ஏன் அப்படின்னா அந்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான்னு சொன்ன மாதிரி அம்பாளானவர் உலகத்துல எல்லா இடத்திலையும் அச்சேதனமான விஷயங்களிலும் சேதனமான விஷயங்கள் எல்லாத்திலயும் இருக்கக்கூடியது அம்பா. அதனால சர்வ அவகுத அவகுண சர்வ சர்வகதா அதுக்கப்புறம் சர்வ அவகுண வச்சுதா. இந்த மாயை அப்படின்ற சமஷ்டியாக இருக்கக்கூடியது முக்குணங்களுடன் கூடினதுதான் மாயை. அந்த குணத்தோடையும் இருக்கா. வியஷ்டியாக இருக்கும் பொழுது காமக்ரோதாதிகளுடைய குணத்தோடையும் கூடியிருக்காங்க. இப்படி எப்படி இருந்தாலும் குணமானதுன்றது வந்து அம்பாளுடைய நிலைமைக்கு கீழான ஒரு நிலைமை. ஏன்னா அம்பாளானவர் நிர்குணஸ்வரூபினியாக இருக்கிறார். ஆகையினால குணத்தோட இருக்கிறதுன்றதே அம்பாளுக்கு ஒரு மரியாதை குறைவு. ஆகையினால இந்த அவகுண வர்ஜிதான இந்த குணங்கள் எல்லாம் இல்லாதவள் சகனம் உள்பட. அதுவும் அவளுடைய சின்ன விஷயமா இருக்கிறதுனால அப்படி இல்லாதவளாக இருக்கக்கூடியவள் யாரோ அந்த உண்மையான சத்தியமாக நான் நான் சொல்லக்கூடிய அந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் தான். அப்படின்னா தாழ்ந்த குணங்கள்லாம் எதுவும் இல்லைன்னா குணங்களே தாழ்வுதான். ஏன்னா அவர் என்ன திரைகுண்ய விஷயா வேதாகா, வேதம் முழுக்க மூணு குணத்தினுடைய விஷயங்களை தான் சொல்றது. ஆகையினால அர்ஜுனா நித்திரைகுண்யோ பவா அர்ஜுன, இந்த குணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை அடையணும், அதுதான் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்ததுனால எல்லா குணங்களுமே தாழ்ந்த குணங்கள் தான். ஆகையினால அம்பாளுக்கு எந்த குணமும் சொல்ல எந்த குணம் இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அது அம்பாளுடைய லெவலுக்கு தாழ்ந்த குணம் தான். ஆகையினால் தாழ்ந்த குணங்கள் அனைத்தும் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவர் சொன்னார், யதா சூரியஹா சர்வலோகஸ்ய சக்ஷுஹு நலிப்யதே பாஹ்ய சாக்ஷுஷைஹி பாஹ்ய தோஷைஹி. எப்படி ஒரு சூரியன் ரஷ்மியானது எங்க போச்சிருந்தாலும் அதுக்கு தோஷமானது இல்லையோ, அதே மாதிரி அம்பாள் எல்லாருக்கும் நான் நான் இருக்கக்கூடியவளுக்கு எந்த குணமும் அஃபெக்ட் ஆகாது, எந்த குணமும் அவளை அணுகாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சர்வாருணா, அருணா அப்படின்னாக்க சிவப்பு கலர் அப்படின்ற அர்த்தம். நிறைய எக்ஸாம்பிள்லாம் சிந்தூர் அருண வர்ண விக்கிரகம்னு பாத்திருக்கான். தாம் அக்னிவர் நாம் தபசா ஜுவலந்தின்னு பார்த்தோம். அருணகிரண ஜாலைன்னு எல்லாம் அம்பாளை வந்து சேப்பு கலராகவே சொல்றதுனால சர்வாருணா அப்படின்ற பேர் அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் சர்வ மாதா, எதோ வாய் மாணி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தின், எல்லாத்திற்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய ஜனனியாக இருக்கக்கூடிய சுரூபமா இருக்கிறதுனால அம்பாளுக்கு சர்வ மாத்திரையா சர்வ மாதான்னு பேரு. அது மாத்திரம் இல்ல பிரமாதா அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரமாதான்னா அறிபவள்ன்ற அர்த்தம். எல்லாவற்றையும் அறிபவள் சர்வஜமாக இருக்கிறாள் அப்படின்னு போன தடவையே பார்த்தோம். அந்த தேவி மகாத்மியத்துல சொல்லும் போது யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜா ரூபேன சம்சிதா, யாதேவி சர்வபூதேஷு ஜாதி ரூபேன சம்சிதா, யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேன சம்சிதா, யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேன, யாதேவி சர்வபூதேஷு நிதிரா ரூபேன சம்சிதா துஷ்டி ரூபே, எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்தக்கரண தர்மங்களா வந்துட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல மாத்திரை நமகான்னா என்ன அர்த்தம், பிரமாதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணத்தை சொல்லக்கூடாத ஒரு
அப்படின்னா அறிபவளாக இருக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய அதுக்கு பேர் தான் சர்வமாத்திரை நமக அப்படின்னு பேருனா மாத்தான்னு ஒரு அர்த்தம் வச்சிருந்தாலும் ஆனா கான்டெக்சுவலா என்ன இருக்கு அங்க பார்த்தேன்னா அந்தக்கரண விருத்தி தான் அங்க சொல்லிருக்கு. அதனால நம்ம பக்தியா சொல்றோம் மாத்திரை நமகான் அம்பால மனசுல நினைக்கிறோம் அது ஒண்ணு தப்பு இல்ல பக்தினால. ஆனா அங்க என்னன்னாக்க அறிவுபூர்வம் யோசிச்சு பார்த்தா இந்த அந்த கரணத்துல அறியும் தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை பத்தி தான் சொல்றது. அதனால இங்கேயும் சர்வ மாத்திரைன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அறிவினால அறியக்கூடிய சொரூபமாக அம்பாள் இருக்கிறாள் தவிர பக்தியினால அறியக்கூடிய ஜனனி சொரூபம் இல்ல ஜனனி சொரூபம்னு வச்சுட்டு சொல்லலாம் அது அப்படின்றதுனால. ஏன்னா ரெண்டுத்துக்குமே மாத்திருப்பதும் சரியா வருது மாதானும் வச்சுக்கலாம் பிரமாதானும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சர்வபூஷண பூஷிதா அது அதுதான் நம்ம பார்த்திருந்தோம் அதுல இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. சர்வபூஷண பூஷிதா அப்படின்னா எந்த அலங்கார வஸ்துகளோ அனுபவத்துக்காக இருக்கக்கூடிய வஸ்துகளோ எல்லாத்திலையும் பரமா அம்பாள் தான் இருக்கிறதுனால எல்லாமே அம்பாளுடைய பூஷணம் தான். இந்த உலகம் முழுக்க இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே எல்லாமே அம்பாளுடைய அலங்காரமாகத்தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால எல்லாரும் நம்ம எல்லாம் எந்த காரியத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அம்பாள் உள்ள இருந்து ஆனந்தம்ன்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால நம்ம எல்லாரும் எதை எதிர்பார்க்கிறோம் மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்கிறோம். சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி துக்க பிரதிய அது நம்மளுடைய சொரூபம். எல்லாருமே சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது நம்மளுடைய சொரூபம். ஏன் நம்மளுக்கு அந்த சொரூபமாக இருக்குன்னா அம்பாள் தான் அந்த சொரூபமாக இருக்காள். ஆகையினால சர்வாபரண பூஷிதா எல்லா விஷயங்களும் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்றதுனால சர்வபூஷண பூஷிதான்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் சொன்னார் அம்பாலே வந்து மகாராஜ்யாக இருந்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா உபச்சாரங்களும் அவளுக்குதான் போய் சேர்றது இல்லையா. உலகத்துக்கே அம்பாள் வந்து சக்கரவர்த்தினியாக இருக்கிறதுனால நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆபரணங்களும் நம்ம பண்ணக்கூடிய அலங்காரங்கள் எல்லாம் அம்பாளுக்கு தான் போய் சேர்றது. ஆகையினால எல்லா அலங்காரத்துக்கும் ஆஸ்பதமாக இருக்கக்கூடியவள் சர்வ பூஷண பூஷிதா அப்படின்னு புரிஞ்சுட்டோம். அதே மாதிரி எத்தனையோ பல்வேறு தேசங்கள் பல்வேறு காலங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு ஒரு உற்சவம் இல்லையா. கோவில் உற்சவம்னா அது ஒரு மாசம் இருக்கு. நவராத்திரினா அதுக்கு ஒரு உற்சவம். வசந்த நவராத்திரினா அப்படி தேசம் காலம் எங்க பார்த்தாலும் பாருங்க அதுக்கேத்த மாதிரி எல்லாரும் பண்ற பூஜைகளும் சாமிக்கு பூஜை அங்கங்க வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கு உலகத்துல. எல்லாம் எங்க போய் சேர்றதுனாக்க எல்லாம் அந்த அம்பாளுக்கு தான் போய் சேர்றது அப்படின்றதுனால சர்வபூஷண பூஷிதா. இதனுடைய பாஷ்யத்தை கொஞ்சம் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா சர்வாத்மகத்வேன ஏ ஏ பிராணினா யானி யானி பூஷண அலங்கார போஜனாதீனி போக்கிய வஸ்தூனி ஆத்மார்த்தம் சம்பாதையந்தி தேசாம் சர்வேஷாம் பிரத்யக்தையா தைகி சர்வபூஷிதா உபகிருதா இத்தியர்த்தா. இப்படி சர்வாத்மாவாக இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் என்னென்ன பூஷணங்கள் என்னென்ன அலங்காரங்கள் என்னென்ன போஜனங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுறோமோ அது எல்லாம் அல்டிமேட்டா எங்க போய் சேர்றது அப்படின்னாக்க எல்லாம் அந்த அம்பாளுக்கு தான் போகக்கூடிய பூஜையாக போய் சேர்றது. அது எப்படி தெரியுது ஏயதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் அப்படின்னார். யார் எப்படி பண்ணாலும் அது எல்லாம் எங்கிட்ட தான் வருது அப்படின்னாக்க கடைசியே அதெல்லாம் அம்பாளுக்கு தான் போய் சேர்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியபதி. ஏன்னா எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியதாகவும் எல்லாருக்கும் ஆத்மா மேல ஒரு ஆசை இருக்கிறதுனால தனக்கு தனக்கு சந்தோஷம் வரணும்ன்ற எல்லா காரியமும் பண்றதுனாலையும் அந்த காரியங்கள் எல்லாமே ஆத்மாத்மம் கிரிஜாமதி நம்ம சிவமான சூஞ்சால பார்த்தோம் இல்லையா. எந்த காரியம் பண்ணாலும் சௌந்தரிய லகரியில சொன்ன மாதிரி நித்ரா நம்ம பண்ணா கூட அது அவருக்கு தான். நம்ம பிரதட்சிணம் பண்ணான்னாக்க அம்பாளுக்கு தான். இப்படி எல்லாமே அம்பாளுடைய பூஷணமாக அமைகிறது அப்படின்னு ஒரு அதனால சர்வ பூஷண பூஷிதான்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இரண்டாவது அர்த்தம் சர்வ தேவாத்மகத்வேன சர்வபக்த ஜனசிய ஸ்வஸ்வ இஷ்ட தேவதா பிரீத்தியம் பூஷண பூஷிதா பூஷிதத்வேன ததா. சர்வ அம்பாள் தான் சர்வதேவாத்மகமாக இருக்கக்கூடியவள். அம்பாள் கிட்ட இருந்து தோன்றினவர்கள் தான் எல்லாரும் அம்பாளுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் தான் தேவர்கள். அது ஹரிஹர விரிஞ்சாதி பிறப்பி எல்லாம் அம்பாளுடைய தேவதா சுரூபமாக இருக்கிறதுனால சர்வதேவாத்மகத்துவமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு சர்வபக்த ஜனங்களுக்கும் அவாவாளுடைய ஸ்வஸ்வ இஷ்ட தேவதா பிரீத்தியர்த்தம். நீங்க யார் யாருக்கு பிரீத்தியோ வெங்கடேச பெருமாளுக்கு நீங்க பிரீத்தி பண்ணாலும் அது அம்பாளுக்கு தான் போகுது. நீங்க கிருஷ்ணருக்கு பண்ணாலும் பும்புரூபா
ஸ்ரீகிருஷ்ணா லலிதா அப்படின்னு லலிதாக்கு தான் போறது. யார் என்ன பண்ணாலும் ஐயப்பனுக்கு நீங்க பண்ணாலும் அங்கதான் போய் சேர்றது. சோ இப்படி எல்லாரும் பண்ணக்கூடிய அலங்காரங்கள், எல்லாம் பண்ணக்கூடிய பூஜை பூஜைகள், எல்லாருடைய பக்தியும் அம்பாளுக்கு தான் போய் சேர்றதுன்றதுனால சர்வபூஷண பூஷிதா அப்படின்னு ஒரு இன்னொரு அர்த்தம் சொன்னார். மூணாவது அர்த்தம், சர்வ பக்தை ஜனைகி தத்தத் அவயவேஷு பூஷணைகி ஆரோபிதாக ஸ்வசியாக மகாராஜ்யத்வேன அசங்க உதாசீன சுவாவத்வார் இதிபாவா. எல்லா பக்த ஜனங்களும் எந்தெந்த அவயங்களால வைத்துக் கொண்டு நம்ம அம்பாளுக்கு கற்பனை பண்ணி எல்லா கல்பயாமி தான் அம்பாளுக்கு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. கந்தத்தை போய் அம்பாளுக்கு போய் எங்க இட முடியும் நம்ம, எல்லாம் கந்தம் கல்பயாமி நம்ம தான் நம்ம சொன்னோம். புஷ்பம் கல்பயாமி நம்ம தான், அம்பாளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு புஷ்பம் நம்ம கிட்ட இருக்கானே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் நம்ம பண்றோமோ அதெல்லாம் உபச்சாரங்களா தான் இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய சோழச உபச்சாரங்களோ 64 உபச்சாரங்களோ இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, அம்பால் தான் எல்லாத்துக்கும் காரணமான சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய மகாராஜ்யம் அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாரும் நம்ம பண்ணு கொண்டு இருக்கோம் இல்லையா. அது எல்லாவற்றையும் அம்பாளானவள் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அம்பாளுக்கு வந்து இது போட்டதுனால ஒருத்தருக்கு ஜாஸ்தி பலன், இது குறவா போட்டதுனாலன்னு இல்லாம, ஏன்னா அம்பாள் அசங்கமாகவும் இருக்கிறார், எல்லாரோடையும் உதாசீன ஸ்வரூபமாகவும் இருக்கு. ஆத்மாவானது எதோடையும் கலந்துக்காம எந்த நாள் தூங்கினா, எந்த நாள் மூச்சிட்டு இருக்கானோ, எந்த நாள் கனவு கண்டனோ, அந்த நாளை பார்த்துட்டு எதுலையுமே சம்பந்தப்படாம ஆத்மஸ்வரூபமா எப்படி இருக்கோ, அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாருடைய ஆக்டிவிட்டிஸையும் கணக்குல எடுத்துட்டு அவாவாளுடைய கர்மாவுக்கு தக்கின மாதிரியான ரிசல்ட்டை கொடுத்து கொண்டு அம்பாள் உதாசீனமாகவும் அசங்கமாகவும் அசங்கோயம் புரிஷா அப்படின்ற ஸ்ருதியில இருக்க மாதிரி இருந்து கொண்டிருக்கிறாள். மூணாவது, ஆகையினால சர்வபூஷண பூஷிதா, சர்வாத்மாவாக இருக்கிறதுனால சர்வபூஷண பூஷிதா, மகாராஜ்யாக இருக்கிறதுனால சர்வபூஷண பூஷிதா. இல்லனா சர்வ தேச கால லோகேஷு பாருங்க, தேசங்கள் மூகாம்பிக திருச்செந்தூர் எல்லா இடத்துலயும் இருக்கா, இல்லாத இடம் எங்க இருக்கு, உஜ்ஜயின் என்ன இல்லாத இடமே இல்ல. அந்தந்த தேச தேசத்திலயும் இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். சர்வ காலத்திலயும் எப்ப பார்த்தாலும் உற்சவம் இல்லையா, இப்ப சொன்ன மாதிரி 4 உற்சவம், அது வாராகி நவராத்திரி அப்படின்னா சாமலா நவராத்திரி, சரத் நவராத்திரி, எல்லா நவர வசந்த நவராத்திரி, எல்லா காலங்களையும் அம்பாளுக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் இருந்து கொண்டு தத்த தத்திர பாவைகி உச்சாவச்சைகி பூஷணைகி அவாவா அவாவாளுக்கு தகுந்த மாதிரி பெரிய லெவலோ சின்ன லெவலோ எப்படியோ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பக்தி தானே முக்கியம், பெரிய பூஜை பண்ணதுனால பெரிய பக்தன்றதுனால, சின்ன பூஜை பண்றதுனால சின்ன பக்தன்றது. அவாவாளுடைய பூஜையை எடுத்துக்கொண்டு அவாவாளுடைய சிரத்தைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியவர், கர்ம பலத்துக்கு ஏத்த மாதிரி. எப்படி அது எப்படி, நீங்க அம்பாளுக்கு நீங்களா ஆசைப்பட்டு குதிரை மேல ஏற்றி விட்டா குதிரை மேல உட்காந்துக்கிறா அஸ்வார் உடாவா, நீங்க போய் அம்பாள் இங்கேருந்து தொந்தரவு பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு போய் உங்க நீங்க ஆசைப்படுறீங்கன்றதுக்காக குதிரை மேல ஏற்றி, யானை மேல ஏற்றி, எப்படி எல்லாம் புருஷாமிருகத்துல ஏற்றி என்னென்னமோ பண்ண, ஆனா எல்லாத்தையும் அன்பா கேட்டுட்டு எல்லாரையும் ரமிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா உற்சவம் ஒன்னா கலந்துக்கிறா இல்லையா. அதுதான் சொரூபம், அம்பாளுடைய சொரூபம். யார் எது பண்ணாலும் ஹஸ்தி அஸ்வாதி தேக உபாதிகா சதி தத்தத் தீய அலங்காராதிஷு ஜுகுப்சா ரஹிதா. அதுக்காக அம்பாள் வந்து ஜுகுப்சையே இல்ல வேண்டாம் நினைக்கிறது, ஏதோ போக ஆசைப்படுறான் என்ன பண்ணட்டும், நீங்க எப்படி இப்படி இருந்ததா சந்தனம் மேல வைக்கணுமா சந்தனம் இல்லாத கவலை எல்லாம் நமக்கு, நீ எப்படி இட்டாலும் அம்பாள் ஏத்துக்கிறான்றதுதான் சர்வபூஷண பூஷிதா. யாரால போய் அம்பாளுக்கு ஏதாவது ஒருத்தர் பிரமாதமா பண்ணிருக்காரு, அந்த பட்டாச்சாரியா நான் அந்த குருக்கள் சிவாச்சாரியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அலங்காரம் பண்ணான்றதுனால அம்பாளுக்கு சந்தோஷமா, இல்ல நீங்க இப்ப சாதாரணமா பண்ணதுனால அம்பாளுக்கு அதனால துக்கமா ஜுகுப்சையா, அப்படியெல்லாம் கிடையாது. யார் எது பண்ணாலும் அம்பாள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை புரிந்து கொள்ளணும். ஆகையினால சர்வபூஷண பூஷிதான்னு இன்னொரு அர்த்தம் சொன்னார். அதுக்கப்புறம் பூஷயந்தி சர்வோத்தம, இதெல்லாம் ஒரு பக்தியா சொன்ன இந்த 4 அர்த்தம் உண்மையான ஒரு அர்த்தம் இருக்கு. சர்வபூஷண பூஷிதான்னா என்ன அர்த்தம், நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், எதுக்காக வாழறோம், எதை தெரிஞ்சுக்கிறதுக்காகனா வேதாந்தத்தை படிக்கிறதுக்காக வாழறோம். அந்த வேதாந்தத்தை மாத்திரம் வெறுமை தெரிஞ்சுட்டா பிரம்மன் தான் வசதி அம்பாள் தான் வசதி அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதுமா, அது பிரயோஜனம் இல்லையா. அதுல என்ன தாத்பரியம், தத்துவ சமநிலையத்துல என்ன சொல்லிருக்கு, மகாவாக்கிய உபதேசம் தான் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். தத்துவமசி இந்த மகாவாக்கியம், அந்த தத்துவமசி மகாவாக்கியம் இருக்குது, அதுதான் உண்மையான பூஷணம் அம்பாளுக்கு. சர்வபூஷண பூஷிதான்னா என்ன அர்த்தம், மகாவாக்கியத்தினால ஆராதிக்க கொடுப்படுவள் யாரோ அவள் தான் அம்பாள்.
பூஷயந்தி சர்வோத்மத் உத்தமத்வேன இருக்கிறதுலயே வசத்தியானதுன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரதிபாதயந்தி இது பூஷணானி, அதுதானே பெரிய பூஷணமா இருக்கும். சர்வபூஷண பூஷிதானா இருக்கிறதுலயே வசத்தியான பூஷணம் எது அம்பாளுக்கு, உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பூஷணம் இருக்கா உலகத்துல இருக்கு. என்னது வேதாந்த மகா வாக்கியானி, இதுதான் பூஷணம் அம்பாளுடைய மகா. இதை தெரிஞ்சுக்கிறதுலதான் தாற்பயம் இருக்கிறது, வேற பாக்கி எல்லாம் தெரிஞ்சுட்டாலும் தெரிஞ்சுக்கலனாலும் ஒண்ணு, அதனால பக்தியினால எல்லாம் கிடைக்கிறது இல்லன்னு சொல்லல. ஆனா எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டுதான் சர்வம் விஜாதம் பவதி அப்படின்ற இருக்கிறதுக்காக தான் நமக்கு பகவான் எதுக்காக இந்த புத்தியை படைச்சான், அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற புத்தி நமக்கு இல்லையா. யாராவது ஒருத்தருக்கு மோஷன்ல ஏறினா கூட ஏறிட்டானான்னு பார்ப்போம், நமக்கு அவ்வளவு இன்க்யூசிட்டிவ் மைண்டு. யாராவது வந்தாலும் அவன் வந்தாளா, எவ்வளவு பேர் வந்தா வந்தாலா, ஒருத்த நாத்துல பூஜை நடந்ததுன்னா எத்தனை கேள்வி கேட்கலாம் பாருங்க பொம்புக்கு. நம்மளுடைய மைண்ட் இன்க்யூசிட்டிவ் மைண்டு, அந்த அந்த இன்க்யூசிட்டிவ் மைண்ட் எதுக்காக கொடுத்தான், இதுக்காக கொடுக்கல. இந்த இன்க்யூசிட்டிவ் மைண்ட வச்சு ஆத்ம ஞானம் வரணும், ஆத்மா யாருன்னு விசாரிக்கணும், ஜெகத் என்னதுன்னு விசாரிக்கணும், ஈஸ்வரன் யாருன்னு விசாரிச்சு ஜீவ ஈஸ்வர ஜெகத்தினுடைய இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி அந்த அத்வைத பாவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் அதுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது வேதத்துல இருக்கக்கூடியது வேதாந்தம். அந்த வேதாந்தத்தினுடைய பரம தாத்பரியம் எங்க இருக்கு, மகா வாக்கியத்துல இருக்கு. இப்படிப்பட்ட வேதாந்த மகா வாக்கியம் தான் உத்தமமான பூஷணம். சர்வைஹி சமஸ்தைஹி கதி சாமான்யர், எல்லாரும் அதை போய் ஆகணும்ன்றதுக்காக தான். அது பிராமணரா இருக்கட்டும், சத்திரியரா இருக்கட்டும், வைசியரா இருக்கட்டும், சூதரனா இருக்கட்டும், ஜீவர்களா இருக்கணும், நீச்சர்களா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே எய்ம் என்ன, அந்த அம்பாளை அடைய வேண்டும் என்பது. அதுக்காக என்ன பண்ணார் அம்பாள், சில பேருக்கு கஷ்டமான மார்க்கம் வேதாந்தத்தின் மூலமா தான் வரணும், சில பேருக்கு என்ன பண்ற நீங்க வந்து பக்தி பண்ணிட்டே இருந்து இவாளுக்கு ரட்சணம் பண்ணாலே உங்களுக்கு அதை வருவோம்னு, அவளுக்கு அடுத்தது சத்திரியர்களுக்கு வைசியர்களுக்கு நீ பரவாயில்ல நீ கமர்ஷியலாவும் இருக்கலாம் ஆனா கூடவே பக்தி பண்ண உனக்கும் மோச நிச்சயம். சூதரர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பரிசாரகம் பண்ணிட்டு இருந்தாலே உனக்கு வெறும் ராமாயண மகாபாரத ஆதிகள்லாம் புராணங்கள்னாலேயே உனக்கு முக்தி, ஆனா அவளுக்கு கிடையாது, புராணங்கள்லாம் கேட்டதுனால முக்தி கிடையாது அவளுக்கெல்லாம். அவளுக்குலாம் வேதாந்தத்தை படிச்சு வேத சேதம் பண்ணி இப்படி இப்படின்னு எல்லாருக்கும் பண்ணி எல்லாருக்கும் கதி என்ன கடைசியில் அப்படின்னா மோட்சத்தை அடைய வேண்டும்ன்ற கதி சாமானியா. அந்த கதியான சாமானியமா எல்லாருக்கும் அம்பாளை அடைய வேண்டியதுதான் கதி. அதை எப்படி அடையணும், மகா வாக்கியத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும் இல்லையா. அம்பாளை நானே அம்பான்ற நினைவு வரணும்னா அது பேர் என்ன, மகா வாக்கிய உபதேசம் தத்துவமசி. இப்படி ஏக தாத்பரியான பூஷிதா, எல்லா வேதத்துக்கும் ஒரே தாத்பரியம். அத்தனை புக்கு நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள், நம்ம படிக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் எதை படிச்சாலும் சரி, நீங்க இந்த சாங்கியம் படிச்சா என்ன, யோகம் படிச்சா என்ன, தர்க்கம் படிச்சா என்ன, இந்த புராணம் படிச்சா என்ன, மாத்தைய புராணம் படிச்சா என்ன, இல்ல பிரம்மாண்ட புராணம் படிச்சா என்ன, ராமாயணம் படிச்சா என்ன, மகாபாரதம் படிச்சா என்ன, வேதம் படிச்சா என்ன, எல்லாத்துக்கும் ஒரே தாத்பரியம். அது என்ன சார், ஒரே தாத்பரியம், ஏக தாத்பரியம் அப்படின்னா லட்சணையா பர்விசா. அது என்ன பண்றதுன்னா எல்லாம் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயுன்னு எல்லாம் அம்பாள் கிட்டே தான் இந்த உலகம் எல்லாம் வந்தது. ஆத்மனஹா ஏவ இதம் சர்வம் அப்படின்னு சாமவேதத்துல சாந்தோக்கிய உபநிஷத் சொல்றது. அதுக்கப்புறம் ஆத்மனஹா ஏவ பிராணோ ஜாயத்தே அதர வேதம் சொல்றது. அதுக்கப்புறம் ரிக்வேதமானது ஆத்மா சர்வ சர்வை சர்வ பிராணாக ஆத்மேக அப்படின்னு ஐத்திரே இப்படி ரிக்வேதம் என்ன, எஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, எல்லாம் அந்த மகா வாக்கியத்தின் மூலமாக ஒரே தாத்பரியமாக எல்லாரும் அடைய வேண்டியதான ஒரு நிலையானது அம்பாளுடைய நிலைதான் அப்படின்னு சொல்றதுனால சர்வ பூஷண பூஷிதான்னாக்க உத்தமமான பூஷணம் அம்பாளுக்கு மகா வாக்கியத்தினால அறியக்கூடியதான அறிவுக்கு பேரு தான் சர்வபூஷண பூஷிதா அப்படின்னு அஞ்சாவதா சொல்லி எல்லாத்தையும் முடிச்சார். எல்லா உபநிஷத்துக்கும் ஐக்கிய கண்டியமா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தத்துவமசி அப்படின்றத முடிச்சார். இப்படி சர்வபூஷண பூஷிதா அப்படின்னு சகாரத்தில் இருக்கக்கூடிய நாமாக்கள் முடிஞ்சிருக்கு. இப்போ ரெண்டாவது கூட்டத்துல மூணாவது அக்ஷரமாகவும் எட்டாவது அக்ஷரமாகவும் இருக்கக்கூடிய நாமாவை இப்ப பார்ப்போம். ககாரார்த்தா காலஹந்திரி காமேஷி காமிதா சதா காம சஞ்சீவினி கல்யா கடினஸ்தன மண்டலா. ககாரார்த்தா, ஏற்கனவே ககார ரூபாயை நமஹ அப்படின்னு ஒண்ணு பாத்துருக்கோம். அங்க அவர் என்ன சொன்னாரு, கம் அப்படின்னாக்க உதகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணார்.
சகாரனா காதி வித்தியில இருக்கக்கூடிய ஒரு லெட்டர், அது அதுவே அந்த ஒரு லெட்டருக்கே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கு. அதனால ககார ரூபமாகவே அம்பாள் இருக்கா அப்படின்னா. அப்புறம் கம் அப்படின்னாக்க சுகம் அப்படின்ற அர்த்தம், ஒரு அர்த்தம் உதக்கம்னு ஒரு அர்த்தம், ஜலம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சுகம்னு அர்த்தம். அந்த சுகமானது என்னன்னா இந்த குண்டலினி சக்தி வழியாக சிறசில அமிர்ததாரையாக சுதா சிந்தோர் மத்தியன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையாக இருக்கக்கூடியவர் அம்பாள். அதனால ககார ரூபான்னு அங்க அர்த்தம் பண்ணார். இங்க என்ன பண்றார், ககார அர்த்தம்னாக்க கம் பிரம்ம கம் பிரம்மா இது ஸ்ருத்யா ககாரஸ்ய பிரம்மார்த்தகத்வேன. இங்க இந்த இடத்துல ககாரத்தினுடைய அர்த்தம் என்னன்னா சாட்சா பிரம்மஸ்வரூபினி அம்பாள் அப்படின்னு. அது எப்படி தெரியறது அப்படின்னா ஸ்ருதினால தெரியறது. எந்த ஸ்ருதினால தெரியறது, சாந்தோக்கிய ஸ்ருதினால தெரியறது. சாந்தோக்கிய ஸ்ருதியில என்ன சொல்லிட்டு கம் பிரம்ம கம் க அப்படின்னால பிரம்மம் நிர்குண பிரம்மம் அப்படின்னு வேற சொல்லிருக்கு. இது எங்க சொல்லிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இது சொல்லிருக்கு. அதனால முதல்ல அது எந்த கான்டெக்ட்ல சொல்லிருக்குன்னு பார்ப்போம். உபகோசல வித்யே அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல நாலாம் அத்தியாயத்துல இருக்கு. உபகோசலன் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, காமலாயனஹா உபகோசலஹா, காமலன் அவர் கமலான்றவருடைய பையன், அவருக்கு பேர் காமலாயனன் உபகோஷலன். அவன் யாருகிட்ட சிஷ்யரா இருந்தா அப்படின்னாக்க சத்தியகாமஹா ஜாபாலி. சத்தியகாமன் ஜாபாலி கதை தெரியலையா, அந்த சத்தியகாமன் ஜாபாலி கிட்ட சிஷ்யராக ரொம்ப நாள் இருந்துட்டே இருந்தான். அங்க என்ன ஆச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சத்தியகாமர்கிட்ட படிக்கிறதுக்கு வராங்க. எல்லாருக்கும் சமாவர்த்தனாக்க கான்வெகேஷன் எல்லாம் போயிட்டே இருக்கு. இந்த பையனுக்கு மாத்திரம் ஒண்ணும் நடக்கல. இவனுக்கா இவனுக்கு என்ன வேலையை கொடுத்தாருனாக்க, நீ டெய்லி போய் அக்னிய, நான் என்னுடைய அக்னிஹோத்திர காரியத்தை நீ கவனிக்கணும், டெய்லி அக்னிய பரிபாலனும் மாடெல்லாம் கொண்டு போய் ஓட்டிட்டு வரணும், இதுதான் அவனுடைய வேலை. அவனுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல அந்த ஆச்சாரியார். இவனா ரொம்ப பொறுமையா ஆனா ஸ்ரத்தையா சொன்ன காரியத்தை செய்துட்டே இருக்கான். செய்துட்டே இருக்கும்போது எல்லா வரவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவளுக்கெல்லாம் டிகிரி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா சமாவர்த்தனமாயி கிராஜுவேஷன் ஆகி போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு இல்ல, ஒரு நாள் அவனுடைய ஒய்ஃப் இதை பார்த்தா அவளுக்கே சரியா கோபம் வந்துட்டு குருவை பார்த்து கேட்டாரு, நீங்க பண்றதே சரியில்லை, இந்த பையன் எவ்வளவு சின்சியரா உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கான் நாளெல்லாம், அவனுக்கு வந்து பண்ண வேண்டாமா, எல்லாரும் சமாவர்த்தனம் ஆகி போயிட்டாங்க, இவனுக்கு எப்போ சமாவர்த்த இஷ்யசி, எப்ப நீங்க சமாவர்த்தனம் பண்ண போறீங்க அப்படின்னு கோபமா கேட்டா. இவர் ஒண்ணுமே பதில் சொல்லாம யாத்திரை கிளம்பி போயிட்டாரு. அவளுக்கு கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. இதை பார்த்துட்டு இருந்தா அந்த பையன், அவனுக்கு என்ன பண்ணுது, அப்ப சாப்பிட கூப்பிட்டான் அன்னைக்கு ராத்திரி, அவன் சாப்பிட வரலான்ட்டான். ஏமா சாப்பிட வரமாட்டேன்றான்னாக்க, என்னமோ நீங்களும் கேட்டீங்க எனக்கு இப்படி இருக்கு, நான் என்ன பண்றது, என்னுடைய மனசுல இதுவே இல்ல, எனக்கு ஒன்னும் பாடமே ஆக மாட்டேங்கிறது, இப்படியே இருக்கான்னு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு போயிட்டான் சாப்பாடு வேண்டான்னு. அதை பார்த்த உடனே அக்னி பகவான் பார்த்தார், ஐயோ இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு இந்த குழந்தைக்கு, இவ்வளவு சின்சியரா இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த அக்னி பவான் எல்லாம் தேடிட்டு இவன் யாகசாலையில தான் படுத்துமா. அக்னி தேவர்கள் எல்லாம் பிரத்யட்சமா ஆனாங்க. பிரத்யட்சமா ஆகி அவனுக்கு பார்த்து கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு உபதேசம் பண்ணாங்க. அவருக்கு உபதேசம் பண்ண உடனே அவனுக்கு சரியா புரியல, கம் பிரம்ம கம் பிரம்மன்னா என்ன அர்த்தம், கம் அப்படின்னாக்கா கம் கா முதல் எழுத்து க, கம் அப்படின்னாக்க ஆகாசம் இல்லையா, கம்னாக்கா அதனாலதான் இதுக்கு பேர் நகம். இந்த நகத்துக்கும் இதுக்கும் நடுவுல கேப் இல்லையோ இல்லையோ, நகம் இல்ல சூப்பனக்கான அவளுடைய நகமானது சூப்ப மாதிரி இருக்கு. அதனால அந்த கம்னா ஆகாசம், கம் ஆகாசம் தான் பிரம்மம், கம் தான் பிரம்மம் அப்படின்னு சொன்னார். இது என்னன்னு கேட்டோன்னே எதேவ கம் ததேவ கம் அப்படின்னு திருப்பி வேற பதில் சொன்னார். எது கம்மோ அதுதான் கம்மு, எது கம்மோ அதுதான் கம்முன்னாரு. அவனுக்கு புரியல. அது மாத்திரம் இல்லாம இவன் என்ன பண்ணா, கார்கபத்திய அக்னினா என்ன அப்படின்னு சொன்னார். இந்த கார்கபத்திய அக்னின்றது வந்து யார் உபாசனை பண்ணீர்களோ அவர்களுக்கு இந்த சூரியன் இந்த பூமி ஒளி இந்த தேஜஸ் அக்னி இவாளுடைய அனுகிரகங்கள்லாம் கிடைக்கிறதுப்பா, அதனால கார்கபத்திய அக்னி நீ டெய்லி இவருக்காக பண்ணிட்டு இருக்க, கிளீன் பண்ணிட்டு இருக்க, அதை தெரிஞ்சின்றாலே உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருதுன்னா அதனுடைய பலன்கள்லாம் சொன்னார். நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம், சூரியனை உபாசனை பண்ணா என்ன பலனானது கிடைக்கிறதோ அது கார்கபத்திய அக்னிய பண்றதுனாலயும் உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவர் பக்கத்துல போய் தட்சிணாக்னிய பத்தி சொன்னார். அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு பேர் அந்த தட்சிணாக்னிக்கு.
அந்த யாகத்துல என்ன பண்ணாங்கன்னா பிதிருக்காரியங்கள்லாம் பண்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய செமி சர்க்குலரா இருக்கக்கூடிய தட்சிணாகினியிலதான் அந்த காரியங்கள்லாம் பண்ணோம். அந்த காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது அது அதுலயே சமைச்சு அதுலதான் இந்த ரிப்பிக்கெல்லாம் சாப்பாடு பண்ணோம். அந்த செருவை வந்து அதுலயே பண்ணணும். அதனால அன்வாகாரியம்னு பேரு அந்த பிரசாதம். இந்த ரித்விக்குகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பிரசாதத்துக்கு பேரு அன்வாகாரியம்னு பேரு. அத பாக்கம் பண்றதுனால அந்த அக்னிக்கு பேரு அன்வாகாரிய பட்சணம் அப்படின்னு பேரு. இப்படி அன்வாகாரிய பட்சணம் ஆனது நீங்க தெரிஞ்சுட்டாக்க சந்திரன் தண்ணி இப்படி குளுமையான விவகாரங்கள்லாம் உனக்கு வருது. அதனால உன்னுடைய மன நிம்மதி மனசு இதெல்லாம் வரதுக்கு காரணம் அந்த தட்சிணாக்னிய பத்தி கொஞ்சம் அறிவு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு இத தெரிஞ்சதுன்னா இப்ப தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையா, இதனாலேயே இந்த பலன்கள்லாம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன சொன்னார், இன்னொரு ஒரு அக்னி இருக்குப்பா, அது வந்து ஆகவணியம் அப்படின்னு ஒரு அக்னி இருக்கு. அந்த ஆகவணியத்தினுடைய அக்னியில மின்னல் இத மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால பிளாஷா வரக்கூடிய அறிவெல்லாம் உனக்கு வருதுன்னு அப்படின்னு காரகபத்தியம் ஆகவணியம் தட்சிணாகினி அப்படின்னு இந்த மூணு அக்னிய பத்தி அவருக்கு சொல்லிட்டு அவன் கேட்ட கேள்விக்கு அவர் இன்னும் பதில் சொல்லிய கம்பிரம்மா கம்பிரம்மா இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் உன்னுடைய குரு வந்து உனக்கு தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் மூஞ்சி அப்படியே ஜொலிக்கிறது இவனுக்கு. அங்கே இருந்து ஊருக்கு போனவர் ஆச்சாரியன் வந்து பார்த்தார். பார்த்தா ஒரே சந்தோஷம் அவருக்கு, என்னடா ஒரே சந்தோஷம் உபதேசங்கள்லாம் ஆயிடுதா அப்படின்னு கேட்டார். ஆச்சு அப்படின்னு எழுத்தான். என்னடா அக்னி தேவன உபாசனம் பண்ணிருக்கா என்ன அப்படியும் போறாங்க. இல்ல அதுல கம்பிரம்மா கம்பிரம்மான்ற எனக்கு இருக்கு, அதுல வந்து உங்க ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா இதுக்குதான் வெயிட் பண்ணேன்னு அவனுக்கு உட்கார வச்சு அவனுக்கு பிரம்மன் தான் அந்த கம்முன்னு சொன்னார்ல அந்த கம்பிரம்மா இது. அதுக்காக இந்த உபகோஷலனுக்கு அந்த ஜாவாலிய சத்தியகாம இருக்கக்கூடியவர் உபதேசம் பண்ண ஒரு சுதிக்கு பேர் கம்பிரம்மா பிரம்மன. அந்த பிரம்மன் தான் எங்கு இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் இந்த ககார ரூபமாக இருக்கிறாள் அப்படின்றதுனால ககாரத்துக்கு அர்த்தமாக இருக்கிறாள் அப்படின்றதுனால ககாரார்த்தாயே நம கம்பிரம்மா அப்படின்னு சொன்னார். இது சுத்தியா ககாரஸ்ய பிரம்மார்த்தகத்வேன. அந்த ககாரத்துக்கு என்ன அர்த்தம்னா பிரம்மன் அர்த்தம். அது நம்ம தேடிக்கொண்டிருக்கோமே பிரம்ம எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அந்த பிரம்மத்துக்கு பேர் தான் அதனுடைய அர்த்தம் ககாரத்தினுடைய அர்த்தம் பிரம்மார்த்தகம் அப்படின்னு சொன்னார். அதத் அர்த்தசிய சார் இந்த அர்த்தத்தை தவிர வேற எதை புரிஞ்சிட்டாலும் அதெல்லாம் தெரியல. தத் வெதிரிக்த அது இல்லாம அதத் அர்த்தம் இதெல்லாம் ததர்த்தம் இல்ல அதர்த்த நீங்க இந்த பிரம்மத்தை தெரிஞ்சிக்காம இந்த அத்வைத வேதாந்தத்தை தெரிஞ்சிக்காம நீங்க எதை தெரிஞ்சிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு அந்த கம்பிரம்மான்ற அர்த்தத்துல. அப்படி ககாரத்தினுடைய அர்த்தமாக ககாரத்தினுடைய பொருளாக இருக்கிறது ககார அர்த்தமாக இருக்கிறது பொருளாக இருக்கக்கூடிய தத் வதிரிக்தஸ்ய அததர்த்தஸ்ய பாதி தத்வா. இதை தவிர எந்த அர்த்தம் நீங்க அந்த பிரம்மத்துக்கு பண்ணாலும் அது எல்லாம் பாதத்தை தான் அடையும். எல்லாரும் அறிய வேண்டியது என்னவோ அதுதான் பிரம்மா அப்படின்னு சொன்னார். அந்த பிரம்மத்தை அறிந்ததுனாலதான் பரம புருஷார்த்தமான மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக ககாரார்த்தாய நம ககாரார்த்தாயை நம அப்படின்னார். இரண்டாவது நாமா காலஹந்திரி ககாரத்திலேயே இரண்டாவது நாமா காலஹந்திரி. காலம் அப்படின்னா கே அந்த பிரம்மத்திலேயே லீயத்தே இது காலஹா எங்க போய் எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தி ஏன ஜாத்தானி ஜீவன் எப்பிரையும் அங்கதானே எங்க உண்டாச்சோ அங்கதானே போய் லயமாகும். ஆனால் பிரம்மத்துலதான் உண்டாச்சு அந்த பிரம்மத்துலதான் போய் லயமாறுது. நம்ம காத்தால எழுந்த உடனே எங்கேருந்து வந்தது நம்மளுடைய அறிவெல்லாம் காத்தால எழுந்த உடனே இந்த உடம்புல நான் ராஜகோபான்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது நான் பாக்குற என் வீடு இதுன்னு எப்படி வந்தது இது என்னோட புக்கு என்னோட ஒய்ஃப் என்னோட பையன்றதெல்லாம் எங்கேருந்து வந்தது எங்கேயோ ராத்திரி லீனமாச்சு தூங்கும் போது எங்க போய் லீனமாச்சோ அங்கேருந்தான வந்து பிரம்மத்துலதான் லீனமாச்சு. அப்படி இந்த உலகமானது எங்க போய் லீனமாகும் பிரம்மத்துலதான் நீளமாகும் அப்படி லீனமாகும். அதனாலதான் அதுக்கு பேரே காலம் அப்படின்னு பேரு. இது ஒரு நல்ல தத்துவத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மம். அந்த காலம்ன்ற கான்செப்ட நீங்க புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதனாலதான் இங்கிலீஷ்காரனே எப்படி காலத்தை வச்சா செகண்ட்னு சொன்னான் பாருங்க முதல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன
இந்த கேள்வி அப்படியே விட்டாச்சு. நமக்கு பத்திரம்தான் பதில் தெரியாது. இதுக்கு பிரம்மத்துல இருந்தானே வரும். அப்ப பிரம்மத்துல இருந்து உண்டானதுக்கு அப்புறம் தானே காலமே வரும். காலம்ன்றது அதனாலதான் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி அத ஃபர்ஸ்ட்னு சொன்னா தகராறு, ஃபர்ஸ்ட்னு ஆயிடுமே, அதையும் சொல்ல முடியாது நம்ம. அதனால பிரம்மம் அதுல இருந்து வந்து அந்த பிரம்மம் கொஞ்சம் அப்படி கண்ணை வீச்சுதான் காலம்லாம் வந்துடும். காட்டால இருந்தவன காலம் தேசம் இந்த கல்பனைக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது அங்க வந்துடும் அப்படின்றதை. இத வந்து நீங்க இந்த காலத்தை நன்னா கொண்டாதான் உங்களுக்கு புரியும் இந்த கான்செப்ட்ன்றதுனால காலஹந்திரி இல்லையா. காலஹந்திரி இந்த காலத்தை அழிப்பவள் அப்படின்ற காலம்ன்ற கான்செப்ட் உங்க மைண்ட்லயே வரக்கூடாது. காலம்ன்ற கான்செப்ட் வந்ததுன்னா இந்த பொய்யான உலகமானதும் கூடவே வந்துடும். தேசம் வந்துடும், காலம் வந்துடும், மித்தையில போய் மாட்டிடுவோம். அப்புறம் மித்தையில போய் நம்ம இதுதான் ரைட்டுன்னு போக ஆரம்பிச்சிடும். இப்படி இல்லாம பண்ணணும்னா அந்த அம்பாலை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? காலஹந்திரியாக அம்பாலை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னார். இது எப்படி தெரியறது அப்படின்னாரு. இந்த காலத்தை புரிஞ்சுக்கணும்னாக்க அஜபா மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அஜபா மந்திரம் ஹம்ச ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு காயத்ரி இருக்கு. இந்த காயத்ரி சன்னியாசிகள்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய காயத்ரி. ஏன்னா இந்த காயத்ரியில வந்து அது வேணும் இது வேணும்ன்ற எண்ணமே இல்ல. ஆத்ம அனாத்ம வஸ்து விவேகம் அது ஒண்ணுதான். ஹம்சபக்ஷியானது எப்படி பாலையும் தண்ணியையும் பிரிக்கிறதோ அதே மாதிரி புத்தி உள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் ஆத்மா அனாத்மா இப்படிதான் பிரிக்கணும். யாரை பார்த்தாலும் நம்மளுடைய வேலை என்ன, ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு ஆத்மா அது உண்மை, இதெல்லாம் பொய் அனாத்மா. இப்படி ஆத்மா சத்தியம் சத் விதிரிக்தம் சர்வம், அனாத்மா மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அனித்யம் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். துச்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான விவேகம். இத சொல்லி கூடியது மந்திரம் ஹம்சம். ஏன் அதுக்கு ஹம்சம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அது ஹம்ச மந்திரம்னா உங்ககிட்டயே இருக்கக்கூடிய ஹம் சஹா உள்ள இருக்கும்போது ஒரு மந்திரம் ஹம்னு இருக்கிறீங்க. வெளியில விடும்போது மூச்சு காத்த சஹான்னு விடுறீங்க. சுவாசம் நிஸ்வாசம், சுவாசமானது உள்ளுக்குள்ள நீங்க பூரணம் பண்ணீங்கன்னா அது ஆயுள் விருத்தியை கொடுக்கறது. அதை நீங்க கார்பன் டை ஆக்சைடா வெளியில விட்டீங்கன்னா உங்களுடைய ஆயுளானது க்ஷீணமாறுது. இந்த கணக்கை கொடுக்கறதுக்காக பகவான் என்ன பண்ணாரு, ஹம்சஹா ஹம்சஹா அப்படின்னு மூச்சு விடுற மாதிரி பண்ணார். இந்த ஹம்சஹான்ற தத்துவத்தை இருக்க இததான், இந்த ஹம்சம் தான் உங்களுடைய சித்தத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிராணம் தான், இந்த பிராணனை நீங்க நிறுத்த தெரிஞ்சின்றீங்களானால் உங்களுடைய சித்தமானது கண்ட்ரோல் ஆகுது இல்லையா. அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அடிக்கடி நம்ம வேதாந்தத்துல பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள், உங்களுக்கு திடீர்னு பையன் செத்து போயிட்டான்னு ஒரு நியூஸ் வந்ததுன்னாக்கா பட்டுன்னு பிராணம் போறது இல்லையா. சோ சித்தத்துக்கும் பிராணனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த பிராணனானது யார் அவன் நிறுத்தி அதை ஹேண்டில் பண்ண தெரியறதோ அவனுடைய மைண்ட் ஆனது என்ன இதை எப்படி பண்றது அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு ஜபங்கள் மூலமாக இத சொல்றது. இத சொல்றதுக்காக நம்ம என்ன சொல்றோம், குரு சுரூபமாக இருக்கிறதா இருந்தாலும் ஹம்சோகம் அப்படின்னு சொல்றான். ஹம் சஹா சஹா ஹம் அப்படின்னு நம்ம இந்த காத்த உள்ள போறது வெளியில வர்றதுன்றது குரு மந்திரமாகும். சோகம் ஹம் சஹா அப்படின்னு சொன்னாக்க பரம குரு மந்திரமாகும். ஹம்ச சோகம் ஹம் சஹா அப்படின்னு சொன்னா பரம இப்படி எல்லாம் எதுக்காக இப்படி எல்லாம் பெரியவர்கள் வழி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது யாரு, நான் எப்படி மாட்டின் இருக்கானோ அதை வெளியில பஞ்சர விலீன தேஜஸாக இருக்கக்கூடியவர் யாரு, அப்புறம் சுவாத்மாராமம் ரமிக்கக்கூடியதாக இப்படி எல்லாம் நம்மளுடைய சித்த விருத்தியை கண்ட்ரோல் பண்றதுக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் தான் இந்த. இதுக்குதான் சொல்றது அஜபா மந்திரம்னு பேரு. அஜபா மந்திரம்னாக்க அந்த சித்தத்தை நிறுத்துவதற்காக இந்த பிராணனை யூஸ் பண்ண வேண்டியது. அந்த பிராணனை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்காக தான் இந்த யோக சாஸ்திரம் அப்படின்றதே வந்தது. யோக சாஸ்திரத்தினுடைய முதல் சூத்திரமே என்னன்னா யோக சித்த விருத்தி நிரோதா, இந்த சித்த விருத்தியை நிரோதனம் பண்ணக்கூடியது. இதை உள்ள இழுக்கும் பொழுது ஹம் அப்படின்னு நீங்க எழுதுக்கும் போது அதுக்கு பூரகம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அத வெளியில விடும்போது அதுக்கு பேரு ரேச்சகம்னு பேரு. அதை நீங்க நடுவுல நிறுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் கும்பகம் அப்படின்னு பேரு. இந்த கும்பகத்தை எதுக்காக பண்ணணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் 21,600 மூச்சு காத்துன்னு பிரம்மா தலையில எழுதிட்டார். எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் 21,600 உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க விட வேண்டிய ஆடு. இப்படி நீங்க விட்டுண்டே வந்தீங்களே ஆனால் இத கரெக்டா கும்பகம் பூரகம் ரேச்சகம்
இப்படி அதை பார்த்து பார்த்து பண்ணிட்டே வந்தா உங்களுடைய ஆயுளானது 120 வருஷத்துக்கு போகும்னு சொல்லிவிட்டார். எப்படி சார் வேதத்துல ஜீவேம சரபசதம் அப்படின்னு 100 வருஷம் தானே சொல்லியிருக்குன்னா, இல்ல ஜோசியத்துல என்ன சொல்லிருக்கா நீங்க கட்டம் போட்டு பாத்தீங்கன்னாக்க ராசிகள்லாம் பார்த்தா 120 இல்லையா, 120லதான் புக்தி தசாபுக்தி எல்லாம் உங்களுக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல 60 பண்ணும் பொழுதே உங்களுடைய மூச்சானது உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தணும், உனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, பி கேர்ஃபுல், நீ இன்னும் கூட பிராணாயாமத்தை சரியா பண்ணலையேன்றதுக்காக நடுவில் நிறுத்தி சச்சேத பூர்த்தி அன்னைக்கு பண்ணி இப்பவும் நீங்க மூச்சிக்கல இந்த பிரச்சனை பத்தி தெரியலன்னா நீங்க இனிமேல் பட்டு பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய கையில இல்ல உங்களுடைய லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா அதை அமைச்சு வச்சிருக்க நம்மளுடைய சாஸ்திரங்களாம். இப்படி இந்த சித்தத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நிரோதம் பண்றோமோ உள்ள தங்கலாமோ இந்த அம்மானது எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் ஆயுள் விருத்தியா இருக்கு. அதை சரியா யூஸ் பண்ணாம சோம்பேறித்தனமா இருக்கிறது, பெருமூச்சு விடுறது, இப்படி எல்லாம் பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஆயுள் ஆனது க்ஷீணமாயிட்டே இருக்கு. அதனால இந்த ஹம்ல போக்கஸ் இருக்கணும் சாக விட அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய இந்த பிராணாயாமங்களை, பிராணாயாமம் அப்படின்னாக்க பிராணன்னாக்க இந்த பூரக்கம் ரேச்சக்கம் கும்பகமாக இருக்கிறது, ஆயாமம்னா நீட்டுறது, அந்த பிராணனை எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆயுள் விருத்தி. அதனால பிராணாயாமம் அப்படின்னு ஆயம்னம்னாக்க அப்படி நீட்டுதல் அர்த்தம், பிராணாயாம ஆனன்ய அப்படின்னாக்க அதை நல்லா நிறுத்து அப்படின்ற அர்த்தம். என்ன அஜபாரூபேன பிராண அபான அபானானாம் ஏக சந்திர சூரிய நியமேன புருஷானா நியமிதா பரிமித ஆயுகு. இப்படி இந்த பிராணன் அபானன் இது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் பாருங்க, சூரியன் சந்திரன், இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி கனெக்ஷன் வருதுன்னா தாடங்க இகுலி பூத தபனோடுப மண்டலா அப்படின்னு பாரு, தாடங்க அம்பாளனுடைய தாடங்க இருக்கு இல்லையா, இது ரெண்டு எதை ரெப்ரசன்ட் பண்றதுன்னா இந்த காலத்தை ரெப்ரசன்ட் பண்றது. ஒரு தாடங்கமானது பிரசாத கட்சது கையில அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு தாடங்கம் வந்து தபனம் சூரியனை சொல்றது, இன்னொரு தாடகம் உடுப்ப, உடுப்பனாக சந்திரன் அர்த்தம், அதனாலதான் உடுப்பி, உடுப்பன்னா சந்திரன், சூரியனாகவும் சந்திரனாகவும் அம்பாளானவள் இந்த தாடகத்தை வைத்துக் கொண்டு நமக்கு ஹம்ச சோகம் சோகம் ஹம்சன்னு மூச்சுக்காத்தாக இருந்து கொண்டிருக்கிறார். இதனாலதான் இந்த காலமானது அம்பாள் கிட்டே இருந்து பிறந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு சந்திரனையும் பாக்குறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு சூரியனை பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கணக்கு. உங்களுடைய கணக்கை எழுதும் போது 21600 இட்டு இவ்வளவு வயசுன்றது உங்களுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அங்க எழுதப்பட்டு விட்டது. ஆகையினால அதை நீங்க பாக்கணும்னாக்க அதை என்ன பண்ணணும்னா சகஸ்திர சந்திர தரிசனம் இல்லையா, அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த 81 வயசுல 29.5 டேஸ்க்கு ஒரு ஒரு மாசத்துக்கு சந்திரன் வந்துட்டே இருக்காரு. அதை நீங்க 1000 பிறையாக அந்த 3ஆம் பிறை எல்லாம் நீங்க பாத்துட்டே வந்தீங்கன்னாக்க சகஸ்திர சந்திர தரிசனம் வந்தீங்கன்னா உங்களுடைய சித்த விருத்தியானது உங்களுடைய ஜபத்தினால நன்றாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த ஜென்மால நீங்க பண்ணல, போன ஜென்மால நீங்க பண்ணதனுடைய பலனானது இப்ப ஆவிர்வவிச்சிருக்குன்றதுனாலதான் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து 80 வயசு ஆச்சுதான் வந்து நமஸ்காரம் பண்றாரு, ஷட்பந்தனியா மம ஜீவலோகே அப்படின்னு சொல்லி. சகஸ்திர சந்திர தரிசியா இருக்கட்டும், நித்தியோபவாசமா யார் இருக்காளோ, தருணாக்னிஹோத்ரியா இருக்கவர், வேதாந்த வித்தா இருக்கக்கூடியவர், பதிவிரதா ஸ்ரீகள், இப்படி நித்யாண்டதாதா, இப்படி 6 பேர் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி 80 வயசு வாழற மாதிரி. அவளை நானே போய் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். இப்ப இதுல சந்தேகம் வருது, நம்ம சந்திரனை வந்து நம்ம பாக்கலையே அப்படின்னு, நீ பாக்குறத பத்தி யாரு கவலைப்பட, சந்திரன் உன்னை பாத்துருக்காரு, அதுதான கணக்கு இல்லையா, சந்திரன் பாத்திருக்காரு இல்லையா, அதுக்காகதான் அந்த சந்திரனுடைய அனுகிரகத்தினாலதான் உங்க புத்தி நன்னா இருந்து 81 வயசுல நீங்க கிளாஸுக்கு அட்டன் பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த சந்திரனுடைய அனுகிரகம் எப்படி இருந்திருக்கணும். ஆகையினால அந்த சந்திரனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றோம் நம்ம இல்லையா. இப்படி சொல்லக்கூடிய பிராண அபானானாம் சந்திர சூரிய நியமேன புருஷானாம், இந்த சந்திரன் சூரியனை கணக்கு வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொருத்தருடைய ஆயுளையும் நம்ம நியமித்த பரிமித்த ஆயுகு. இவனுடைய ஆயுவானது ஆயுசானது இப்படிதான் கால்குலேட் செய்யப்படுகிறது. ஸ்வரூப ஏகவிம்சதி ஷட் சத அதிக சகஸ்திர சங்கியாக்கா பாருங்க, ஏகவிம்சதி விம்சத்தின் 20, ஏகவிம்சத்தின்னாக்க என்ன அர்த்தம் 21, ஷட் சத அதிகம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் ஷட் சதம்னா 600, சகஸ்திரம் 1621 தடவை
நம்ம மூச்சு விட்டு இருக்கோம். ஒரு முகம், ஒரு முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்னா மூணே முக்கா நாழி, 24 நிமிஷம் ஒரு நாழி இல்லையா. மூணே முக்கா நாழின்னாக்கா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துல நம்ம உடக்கூடிய மூச்சினுடைய அளவு என்னன்னு சொல்றது ஆச்சாரியால் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் யாரு போய் பார்த்தா யாரால பார்க்க முடியும். 1621 தடவை ஒரு ஒரு முகூர்த்தமும் நம்ம மூச்சு விட்டுட்டே இருக்கோம், அம்பாலை ஸ்மரித்துட்டே இருக்கோம். 1621 மூணே முக்கா நாழி இது கொட்டு 1 முகூர்த்தம் இல்லையா. 1 நாழி 24 நிமிஷம் கணக்கு பண்ணுங்க. மூணே முக்கா நாழினா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம்னாக்கா 1621 தடவை சொல்றோம் அப்படின்னு. ஏகவிம்சதி சத்சத அதிக சஹசிர சங்கியாக 1621 தடவை நிகமன ரூபேன க்ஷபயந்தி அவசேஷ ஆயுஷா யுக கல்பாதி விசிஷ்டஸ்ய புத்தௌ புனஹ சம்யமனே ததா ததா புத்தௌ சம்யுஜானஸ்ய சர்வப்ராண இந்திரியஸ்ய விருத்திலயே மனோன்மணி அவஸ்தா நிஷ்பத்யதே. இப்படி இந்த 1621 தடவை ஒரு ஒரு முகூர்த்தத்திலயும் நம்ம மூச்சு விட்டு இருக்கோம்ன்ற ஒரு நாலேஜ் எதுக்கு இப்போ உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த நிகமனத்தை தெரிஞ்சிருந்தாதான் உங்களுடைய ஆயிலை நீங்க எப்படி யூஸ் பண்றதுன்றது தெரியும். வேதாந்தத்துக்கு நீங்க வரலன்னாக்க இதெல்லாம் தெரியாது, எதையோ படிச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமே போயிருக்கோம் இல்லையா. அப்படியே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இதை அவசேஷ ஆயுஷா உங்களுக்கு பேக் இருக்கக்கூடிய ஆயுள் வந்து இருந்தாலும் இந்த இந்த அறிவோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சாதான் என்ன யுக கல்பாதி விசிஷ்டஸ்ய இந்த உலகமானது எப்படி வந்ததுன்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் அப்படியே இப்ப பெருசாகணும் இல்லையா. நீங்க சிக்கன் மைண்டடா இருக்க முடியாது. நீங்க வேதாந்தத்துக்கு வந்ததுன்னா எல்லாரையும் ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு அம்பாளம் ஆகணும்னா என்ன அர்த்தம், எல்லாரையும் உங்களுடைய ஆளா நீங்க எடுத்துக்கணும் இப்போ அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய மனசானது விரியணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னாக்க பெரிய மலை இல்ல கடல் யானை இப்படிப்பட்ட ஒரு விசேஷங்களை தான் எடுத்து அப்பதான் உங்களுடைய மைண்ட் வந்து பெருசாகும். இல்லைன்னாக்க சின்னதா வந்து இந்த கம்ப்ளைண்டிங் புக்கி கம்ப்ளைண்ட் புத்தியிலேயே போயிடும், சின்ன சின்னதா போயிடும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடியதான ஒரு சொரூபம் உங்களுக்கு வரணும். வந்ததுன்னாதான் இந்த காலம்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். காலம்ன்ற கான்செப்ட் ஆனது எப்படி ஆரம்பிச்சதுன்னாக்க இந்த செகண்ட், இது மினிட், அதுக்கப்புறம் என்னாச்சு டே நைட்டு, அதுக்கப்புறம் வாரம், அதுக்கப்புறம் மாசம், அதுக்கப்புறம் பட்சம் பட்சம், அப்புறம் மாசம், அப்புறம் அயனம், அதுக்கப்புறம் சம்வத்சரம் இல்லையா, அதுக்கப்புறம் 60 சம்வத்சரம் சேர்ந்து ஒண்ணு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு எவ்வளோ சர்க்கிள் வருதோ அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஜென்மா. இது மாதிரி அநேக ஜென்மாக்கள் ஒன்னா சேர்ந்தது தான் ஒரு யுகம். அந்த யுகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் ஒரு கல்பன்னு அப்படி போறது இல்லையா. இந்த விஷனானது எவ்வளவு வைடா போறது பாருங்க. இப்படி யுக கல்பாதி விசிஷ்டஸ்ய புத்தௌ இப்படி புத்தௌல புனகா சம்யமனே ததா ததா புத்தௌ சையுஞ்சானஸ்ய இப்படி இந்த புத்தியில இருக்கும் பொழுது இந்த புத்தியானது இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அம்பாலை நினைக்கிறதுல இப்போ எப்படி இப்படி எல்லாம் ஒரு ஒரு யுகத்திலயும் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும்னாக்க நமக்கு ஒரு வீட்டையே ஒரு மெயின்டைன் பண்றதே இவ்வளவு கஷ்டம்னாக்க இவ்வளவு பெரிய உலகத்தையும் இவ்வளவு பெரிய மக்களையும் வச்சுட்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பாளோட சையுஜ்யத்தை யோகம் யோக யுஜ்யத்தேனாக யோகம் யோகத்தினால இதை அறிய வேண்டும். இந்த யோகத்தினால எப்படி பண்ண சர்வ பிராண இந்திரியஸ்ய இந்த சர்வ பிராண இந்திரியங்களாக இந்த பிராணனை அம்பாளை கால ரூபமாகவும் பிராணாபான ரூபமாகவும் நினைத்து நீங்க உபாசனை பண்ணீர்களேயானால் இப்ப என்ன உங்களுடைய விருத்தியானது மனசனுடைய எண்ணங்களானது இந்த பிராணாயாமத்தினால சித்த விருத்தியானது நிரோதத்தை அடைகிறது. சித்த விருத்தி நிரோதம் லயமாகிறது. அந்த லயமானது உங்களை எதை கொண்டு விடுறதுன்னா மனோன்மணி அவஸ்தை அப்படின்னு ஒரு அவஸ்தை. மனசை எடுத்து போய் அந்த பிரம்மத்துல போய் சேர்க்கக்கூடிய தத்துவமசின்ற அகண்டாக்கார விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நானே அந்த பிரம்மம் அப்படின்னு தத்து தோமசி அப்படின்னு சொல்லும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு அறிவு வரும் பொழுது இதுதான் உண்மணி அவஸ்தை. உத் அப்படின்னாக்க உயர்வான ஒரு நிலை. உண்மணி அந்த மனசனுடைய உயர்வான ஒரு நிலை என்னன்னா அகண்டாகார விருத்தியாக இருக்கக்கூடிய நானே பிரம்மம் என்ற இந்த வைடு விஷன் இந்த யோகத்தினாலையும்
இந்த ஞானத்தினாலேயும் வரக்கூடிய நிலை ஞானியினுடைய நிலை. இந்த ஞானியினுடைய நிலையை நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கிறதாக இருக்கக்கூடிய ஒரு சொரூபம் தான் காலஹந்திரி. காலஹந்திரினா இவ்வளவு தூரத்துக்கு நீங்க போய் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்லயே இருக்கக்கூடிய உயர்த்திய வசத்தியான நிலை என்ன, இந்த அகண்டாகார விருத்தியினால நானே பிரம்மம், நானே அம்பாள், சோகம் பாவேன, இந்த நானே அம்பாளாக இருந்து அந்த பாவத்துலதான் எப்பொழுது 24 hours இருக்க வேண்டும். இந்த ஒரு நிலைக்கு பேரு உண்மணி அவஸ்தா அப்படின்னு பேரு. இப்படி மனோன்மணி அவஸ்தல நிஷ்பத்தியத்தை இந்த நிலைமையானது ஏற்படுகிறது. இந்த காலஹந்திரின்ற ஒரு நாமாவை புரிஞ்சதுனால உங்களுக்கு வரக்கூடிய பலன் பார்த்தா மோட்சம் பிரயோஜனம். ததாச்ச சுதிகி, இதையேதான் இந்த சுருதியானது சொல்லி, இந்த உண்மணி அவஸ்தை, உண்மணி அவஸ்தானா எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்வேதாஸ்வதார உபநிஷத் சொல்றது. பிருத்திவி அப்பு தேஜகா அனில கே சமுத்திதே பஞ்சாத்மகே யோக குணே பிரபுத்தே ந தஸ்ய ரோகா ந ஜரா ந மிருத்யு பிராப்தஸ்ய யோகாக்னிமயம் சரீரம். அந்த யோகாக்னிமயமான ஒரு சரீரமானது அந்த உண்மணி அவஸ்தையில இந்த அம்பாலை இவர்கள் நாலு மேலி பொழுதொரு வண்ணமாக பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கான். என்னதுன்னு விஷயம் தெரியாம அவனுக்கு தெரியாமயே என்ன நடக்கிறதுனாக்க, அவனுக்கு உண்மணி அவஸ்தைக்கு அவன் போய் ஒரு நாள் போயிடுறான். அந்த உண்மணி அவஸ்தையில இருக்கும் பொழுது அவனுக்கு யோகாக்னிமயமாக அவனுடைய சரீரமானது ஆகிறது. அவனுடைய சரீரத்துக்கு பேர் அப்ப என்னன்னாக்க, இந்த தேகம் போய் யோகாக்னியா யோகாக்னிமயமாக தேஜஸ்வி பூயாசம் வர்ச்சஸ்வி பூயாசம் சொல்லக்கூடியதுதான் உண்மணி அவஸ்தையை சொல்லக்கூடிய வேதபாகம். இப்படி நம்ம மேதா சூக்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய நிலையை வளையணுன்றதுக்காக இந்த பையன் சமிதாதாரத்திலேயே அந்த மந்திரத்தை சொல்லி எத்தேக்னே தேஜஸ் தேனாகம் தேஜஸ்வி பூயாசம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். அதுக்காக பிரார்த்தனை பண்றான்னா இப்படி அந்த அம்பாள் மயமாக யோகாக்னிமயமான ஒரு சரீரத்தை இருக்கக்கூடியது. இந்த நிலையானதுல பிருத்திவி அப்பு தேஜஸ் ஆகாஷம் இந்த பஞ்சபூதங்களும் என்ன ஆறுது, இந்த யோகத்துல போய் ஒடுங்கிறது. இவன் சாகும்பொழுது என்ன ஆறுது, இவனுக்கு அந்த ஞானம் வரும்போது இந்த இந்த காரண பூதங்கள் இருக்கிறதெல்லாம் அந்த மூல காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துல போய் லீனம் ஆயிடுறது, ஒடுங்கிறது இந்த இது இந்த பிராணாபான நிரோதத்தினால ஆகி ந தசிய. இப்படிப்பட்ட அவனுக்கு அந்த நிலைமைக்கு வந்த பிறகு இவனுக்கு ரோகமாவது ஜராவாவது மிருத்யுவாவது, இவனுக்கு ரோகம்ன்றதே கிடையாது இவனுக்கு. ஏன்னா இவன் பிரம்மஸ்வரூபத்துல இருக்கானே, ஜரா இவனுக்கு இந்த டிகேயிங் இந்த உடம்பு சரியில்லாம போறது வியாதி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, டிகேயிங்கும் கிடையாது, இன்னும் மிருத்யு சாவும் கிடையாது. பிராப்தசிய யோகமக யோகாக்னிமயம் சரீரம், இப்படிப்பட்ட சரீரம் அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். இதே விஷயத்த இப்படி யோக பூர்வமாக சில உபநிஷம் சொல்றது, இதையே அறிவுபூர்வமாக சில உபநிஷம் சொல்றது. அது எப்படி, அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷ சோகௌ ஜஹாசி. இந்த அத்தியாத்ம யோகம், இதே விஷயத்தை நீங்க எதை யோகத்தினால அடையிறீங்களோ அத வேதாந்தத்தை அவர் வித்யாரண்யர் பஞ்சதசியில சொன்ன மாதிரி அந்த வெறும் சிரவணத்தினாலேயே இதை கேட்டுட்டே வந்துருக்கலையானால் இந்த நிலையானது உங்களுக்கு ஏற்படுது. அத்தியாத்ம யோகத்தினால அதிகமேன இதை அறிந்ததுனால தேவம் அந்த பிரம்மத்தை, தேவம்னா இந்த காலஹந்திரியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை மத்வா அறிந்து, அறிந்தவன் யாரு, அந்த தியா அவன் தான் தீரன், அவன் தான் வீரன், அவன் தான் உண்மையிலேயே வீரன்னா யாரு, இந்த அம்பாளுடைய விஷயத்தை யார் அறிந்தவனோ அவனுக்கு தானே வீரன்னு பேரு. இந்த நவநாதால் வீரால் தான் வீரா சதுஷ்க சஷ்டி நவகம் வீராவளி பஞ்சகம் வீராவளி, இந்த வீரர்கள் தான், இந்த தீரர்கள் தான், இப்படி இருக்கக்கூடிய தீரர்கள் ஹர்ஷசோகௌ ஜஹாதி. இவர்கள் என்ன பண்றாங்க, ஹர்ஷம் அப்படின்னாக்க சந்தோஷமோ இல்ல சோகமோ அதெல்லாம் இவர்களுக்கு கோ பியாண்ட் டிரான்சென்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இவாளுக்கு எதை பார்த்தாலும் ஒன்னும் இரிட்டேஷன் ஒன்னும் கிடையாது, ஒரு ஆசையும் ஒன்னும் சுகேஷு விகத ஸ்பிருகா துக்கேஷு துக்கேஷு அனுத்விக்ன மனஹா அப்படின்னாரு. சுகம் பிராப்திய ந உத்விகே, அசுகம் பிராப்திய உத்விகே, சுகம் பிராப்திய ந பிரகிருஷே அப்படின்னாரு. பார்த்தவன ஒரே அடியா இந்த குதிக்கிறதும் கிடையாது, துக்கம் வந்ததுன்னா இடிஞ்சு போறதும் கிடையாது இவாள்லாம். ஏன்னா இந்த ரீச் டு தட் ஸ்டேஜ், இப்படிப்பட்ட ஒரு நிலையானது இவர்களுக்கு இந்த தீரர்களுக்கு ஏற்படுகிறதுன்னு பாருங்க. இந்த விஷயத்தை கட்டோபனிஷத்தும் சொல்றாரோ இல்லையோ அப்படின்னு ஆச்சாரியர் காமிக்கிறார். சேதாசுதர உபனிஷத் யோகமயமா இது சொன்னார் இவர், நாலேஜ் வழியா சொல்றதுன்றதுக்காக இந்த உபனிஷத்துல இதை கோட் பண்ணாரு.
ததாச்ச ததானீம் ஆவிர்பூத பிரம்மஸ்வரூபேன தத சம்பத்சரோ அஜாயத இதி. இது பாருங்க, அதே மாதிரி எல்லா பூதங்களும் அந்த பிரம்மஸ்வரூபத்தினாலதான் இந்த காலமாக உருவாச்சு, செகண்டாக உருவாச்சு. சதா சம்பத்சரா அஜாயத, சம்பத்சரம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா வருஷம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், இந்த கால அளவு, இந்த செகண்ட்ல இருந்து இந்த மினிட்ல இருந்து இந்த முகூர்த்தத்தில இருந்து இப்படி இருக்கக்கூடிய அளவெல்லாம் இருக்குல்ல, மாசம் யுகம் கல்பம் இப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த அம்பாள் கிட்ட இருந்தா உண்டாச்சு. இது சுத்தியா கிரியாசக்தியாத்மக காலோத்பத்தி சிரவணார். இந்த காலமே எப்படி உற்பத்தி ஆச்சுன்னாக்க அம்பாளனுடைய கிரியாசக்தியினாலதான் இந்த டைம் கான்செப்ட்ன்றதே ஒன்று உண்டாச்சு. கிரியாசக்தியாத்மக காலோத்பத்தி சிரவணார். இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா, வேதம் சொன்னாதான் நமக்கு தெரியும். சிரவணாத்து இல்லையா, சிரவணம் பண்ணாதான வேற யார் இது வந்து கண்ணால பார்க்க முடியுமான்னு அம்பாள் பண்ணினான்றது வேதத்தின் மூலமாக நம்ம அறிகிறோம். இத சிரவணாத்து தஸ்மின் பிரம்மணியேவ லயே காலம். இப்ப என்னாச்சு, எப்போ அவகிட்ட இருந்து இதெல்லாம் உண்டாச்சோ, இந்த காலம் தேசம் எல்லாம் உண்டாச்சோ, இது எங்க போய் லயமானோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ராத்திரி எங்க போய் ஓடுங்கிறது, காத்தால எங்கேருந்து வந்ததோ அங்கதான் போய் ஓடிங்க ஆகணும். சோ எங்கேருந்து உண்டாச்சோ அந்த அம்பாள் கிட்டயே போய் லயமாகிறது. அதனால கே கம் பிரம்மான்னா என்ன சொன்ன, கம்னாக்க பிரம்மம், கேனாக்க என்ன அர்த்தம், அந்த பிரம்மத்தில் கே லயம் கால அதான காலம் கே லயதி காலஹந்திரினா எங்க போய் ஒடுங்கிறது, காலஹந்திரி பிரம்மத்திலேயே ஒடுங்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால காலம் ஹந்தி நாசைய தீ இடி இல்லையா அப்படின்னாக்கா அங்கேயே போய் அழியறது, அழியறதுன்னா லயமாகிறதுன்ற அர்த்தம். லயமாகிறதா நாம நிர்வசனம் யுக்தம் பத்தும் இசி பாவகா. இப்படி நிர்வச்சனம் பண்ணி அம்பா இந்த காலம்ன்ற கான்செப்டே அம்பா கிட்டந்தான் வந்தது, இந்த காலம்ன்ற கான்செப்டே அழிக்கக்கூடியவன் அந்த காளி தான் அப்படின்னு சொல்லி அந்த காளின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அந்த டைம் கான்செப்ட் உங்களுக்கு ஜெபம் வரணும். எங்க போய் எல்லாம் ஒடுங்க போறோம், அந்த காலியில தான் போய் ஒடுங்க போறோம்ன்றது காமிக்கிறதுக்காக தான் அம்பாள் அந்த கோர ரூபமாக எல்லாம் காமிச்சு அப்படி எல்லாம் காமிக்கிறான்னா என்ன அர்த்தம், காலம் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாம் காலத்துலதான் ஒடுங்கிறது அப்படின்னு அந்த காலம்ன்ற ஸ்வரூபமானது பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னார். அதுக்கப்புறம் காலஹந்திரி காமேஷி காமானாம் போக்ய பதார்த்தானாம் யதாதிருஷ்டம் இஷ்டே பிரேரயதி ததா காமேஷி. முதல்லயே அவர் என்ன சொல்றாரு, சர்வேஷி சர்வமங்களால நம்ம பார்த்தோம். அங்க என்ன பார்த்தோம்னா சர்வ காரியத்துக்கும் காரணம்னு அங்க சொன்னார். அப்ப நம்ம யோசிச்சு பாக்கல, ஏன் அங்க காரியத்துக்காக சொன்னாருன்னா இங்க காமத்துக்கு காரணமா இங்க சொல்ல வேண்டியிருக்குல்ல காமேஷின்னு, அதுக்காக அங்க காரியத்தை வச்சுட்டு பண்ணாரு, இங்க காமத்தை வச்சுட்டு பண்ணாரு. காமேஷி காமானாம் அப்படின்னா இங்க என்ன போக்கிய பதார்த்தானாம், போக்கிய பதார்த்தையெல்லாம் ஈஷ்டே பிரேரயதி, இவள் தான் எல்லாத்தையும் தூண்டி காப்பாற்றுகிறாள் அப்படின்ற அர்த்தம், கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் அர்த்தம். எப்படி கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னா, அவாளுடைய தர்மா தர்மங்கள் இருக்கு இல்லையா, புண்ணிய பாவம் இருக்கு இல்லைனாக்கா அப்பதான் அம்பாளுக்கு வந்து இந்த தோஷமானது வைஷம்ய நைர்கண்யம் அப்படின்னு ரெண்டு குவாலிட்டிஸ் இருக்கு பகவானுக்கு இல்லையா, சமமா இருக்கணும் பகவான் எல்லாரும் கிட்டையும் சமமா இருக்கணும். இப்போ ஒருத்தர் நிறைய சகஸ்நாமம் பண்றார், ஒருத்தர் ஒரு தடவை தான் சஸ்நாமம் பண்றாரு, ஒருத்தர் அஷ்டோத்தரம் பண்றாரு, ஒருத்தர் 12 நாமம் அவர் சொல்லிட்டு ஆபீஸுக்கு போயிடுறாருனாக்க அவர் யாரு 10 சஹஸ்நாமம் பண்ணாரோ அவருக்கு அதிக பலன், யாரு சஹஸ்நாமம் ஒரு தடவை படிச்சாரோ அவருக்கு அளவுல குறைஞ்ச பலன்னு சொன்னா அது அம்பாளுக்கும் நம்ம அரசியல்வாதிக்கு வித்தியாசம் இல்லாம போயிட்டோம் இல்லையா. யார் நமக்கு ரொம்ப உழைக்கிறானோ அவனுக்கு கவனிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சமமா இல்ல இல்ல இம்பார்ஷியலா தானே இருக்கணும் எல்லாரும், யார் என்ன ரொம்ப பிரைஸ் பண்றாரோ அவனுக்கு வட்ட செயலாளர், யார் ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டா மாவட்ட செயலாளர், இப்படி கொடுத்தாக்க என்ன இது அம்பாளானாலும் அப்படி இருக்க முடியாது. அவளுடைய குரூப் என்ன சமமா இருக்கும், அவாவாளுக்கு புத்தி சக்தியை கொடுத்தாச்சு பிறக்கும் பொழுது, அதை வச்சுட்டு அம்பாளானவள் நான் என்ன சொல்றது வைஃபை மாதிரி இருக்கா, நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணீங்க, எல்லாருக்கும் வைஃபை ஒர்க் அவுட் ஆகும், மழை வருது எல்லாருக்குமே வருது, யாரு பாத்திரத்துல பிடிச்சிக்கிறானோ அவனுக்கு இல்லையா, யார் அதை பிடிச்சி அந்த வயலுக்கு சோம்பேறித்தனத்தை பார்க்காம விடுறானோ அவனுக்கு அந்த மழையானது போறது. மழை ரூபமாக அம்பாள் பரிஜன்ய ரூபமாக இருக்காள், அதை யூஸ் பண்ணிக்கிறது அவாவாளுடைய இன்டெலக்ட், அவாவாளுடைய பூர்வ ஜென்மத்தினால இதை அந்த இன்டெலக்ட்ல புரிஞ்சு வச்சுட்டு அந்த அம்பாள் கிட்ட பக்தியை பண்ணின்னு அவாவா வாங்குறது அவாவாளுடைய சாமர்த்தியம்,
அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு ஸ்வகர்ம அனுசாரேன்னு சொன்னாதான் இந்த வைஷம்யன்ற ஒரு தோஷமானது வராது. விஷமமா அம்பாள் இருக்கான்ற ஒரு தோஷம் வராது. விஷமம்னாக்க சமமாக இல்லைன்ற ஒரு தோஷமானது விஷமம். அந்த விஷமம் இல்லாம இருக்கும் பகவானுக்கு. அது மாத்திரம் இல்ல, இத ஒத்துக்கலன்னு வச்சுக்க நைர்கிருணியம் அவருக்கு கருணையே இல்ல அப்படின்னு பாருங்க. ஒரே சமயத்துல சின்ன பசங்க 150 பேர் எரிஞ்சு போறாங்க, ஒரே ஆக்சிடென்ட்ல 250 பேர் ஒரு பிளைட்ல எரிஞ்சு போறாங்கன்னாக்க அப்ப அந்த தோஷம் யாருக்கு வரும்? அம்பாளுக்கு என்ன வரும்? அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரிதான் அவாவாளுடைய கஷ்டங்கள் வருது, அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரிதான் அவாவாளுடைய சந்தோஷங்கள் வருது. இதுல அம்பாளானவள் அசங்கமாகவும் உதாசீனமாகவும் இருக்கிறதுனால என்டர் ஆக முடியாது அப்படின்றத புரிஞ்சுட்டு பிரேரையத்தி தட்டான்னு புரிஞ்சுக்கணும். இங்க என்ன பிரேரையத்தின்னா அம்பாள் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான்னா அம்பாள் கண்ட்ரோல் அவாவாளுடைய சொஸ்வ யோகியத்தைக்கு ஏத்த மாதிரி அவாவாளுடைய அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி அம்பாளானவள் டிசிஷன் எடுக்கிறா அப்படின்னு அர்த்தம். இது காமேஷி நமஹ. என்னக்க இது ரொம்ப பிரச்சனையெல்லாம் இருக்கும். சேனையாகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த காலத்துலாம் ராஜாங்கெல்லாம் என்ன பண்ணுவான், சேனையாகம் பண்ணா என்ன பண்ணோம், சத்ரு வர்தனம் பண்ணணும்னா சேனையாகம் பண்ணணும். நீங்க வாத்தியார வந்து ராஜா கூப்பிடுறானா எல்லாரும் வந்துருவாங்க. சேனையாகம் பண்ணான்னாக்க இவனுடைய சத்ருவானவன் நாசமாகறான். இது சாதாரணமா கேட்டாங்கன்னா இருக்கா? இப்ப யோசிச்சு பாருங்க, யார் மேல தப்புன்னு எப்படி தெரியும்? இந்த ராஜா பவர்ஃபுல்லா இருந்து இவன் மேல தப்பு இருக்கலாம், ஆனா அவன் போகணும்னு சொன்னான்னாக்க அப்ப வேதம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு வந்துருச்சுனாக்க வேதத்துக்கு என்ன வரும்? அதனால வேதமானது என்ன பண்ணும், நீ என்ன வேணாலும் பண்ணு, அது எது தர்மமோ அதுக்கேற்ற மாதிரிதான் பலனை கொடுக்கும் இல்லையா. இவர் பண்றது ரைட்டு மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ண முடியும், ராஜா கூப்பிடுறானே நவாளுக்கு பண்ணுவா எப்படி பண்றது அப்படின்னு கேட்டான். இது நம்ம அபிராம சுந்தர ஒரு லெக்சர்ல ரொம்ப சொன்னாரு. ஒரு திருச்செந்தூர்ல ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணானா, ஏதோ ஒரு பெரிய யாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டானா. பண்ணாக்க இவாளுக்கெல்லாம் பயமா இருந்தது, அதை போய் இதை போய் பண்ண சொல்றாரு, இதனால அஃபெக்ட் ஆகுமே, நமக்கெல்லாம் ப்ராப்ளம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அரசியல்வாதி சொல்றான்றதுக்காக நம்ம பாட்டுக்கு பண்ணிவிட்டாங்க, இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக இவன் ஏதாவது பண்ணிவிட்டு போயிடுவான் நமக்குன்னு பயந்தாலாம். அப்ப வந்து இவெல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்தாலாம். இன்னமும் உங்க புஸ்தகத்துல என்ன இருக்கு, நமக்கு என்ன அது தப்பான காரியமா இருந்ததுன்னா தான் அது அவனையே தான் அடிக்க போகுது இல்லையா. இந்திர சத்ருன்னு சொன்னான்னாக்க அது இந்திரனுக்கு யார, இந்திரு என்ற இந்திரன் என்ற சத்ருவை அழிக்கணும்ன்றத போய் இந்திரனுக்கு யார் சத்ருவோ அவன் அழிவான்னு இவனுக்கே வந்து சேர்ந்த மாதிரி வரப்போகுது. அதனால நம்ம வந்து நிமித்த மாத்திரம் இருக்கோம், அதனால நமக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது வந்தா என்ன பண்ணிட்டு போ என்ன. ஆனா அம்பாளுக்கு தெரியுமா இல்லையா, திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியுமா தெரியாதா யாருக்கு பலன் கொடுக்கறது, அதனால நம்ம பண்றதுதான் பொசத்தின்னு டிசிஷன் எடுத்தாங்களா. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரது இல்ல. ஆகையினால நீங்க அம்பாளுக்கு எல்லா பலனும் இருக்குன்னாக்க கட்டம் பூஜை பண்ணா கூட அம்பாள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு நினைக்க முடியாது. அந்தந்த காரியத்துக்கு தர்மத்துக்கு ஏத்த மாதிரி பிரேரையத்தி இது காமேஷி. இப்படி புரிஞ்சுக்கணும், அவாவாளுடைய காமனைகள் போக்த பதார்த்தத்தை எல்லாத்தையும் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கறவள் அம்பாள்னு நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர எதை கேட்டாலும் கொடுத்துருவான்னு புரிஞ்சுக்க கூடாது. நீங்க கேட்கறது சின்சியரா இருந்தது ஆனா சிரத்தையோட இருந்தா அதை கொடுத்துட்றான்னு வச்சுக்கணும் நீங்க இல்லையா. இப்படி காமேஷியை நமஹ. அதுக்கப்புறம் காமித்த அர்த்ததா, காமித்த அர்த்தம்னா இது சுகம் இல்லையா. காமித்த அர்த்தம் என்ன, யார் யார் என்னெல்லாம் ஆசைப்படுறாரு பாவம் அதான் சொல்ல, எல்லாருமே மோட்சத்தை தான் கேட்கணும் அதுதான் நியாயம். ஆனா மோட்சத்தை கேட்கணும்ன்றது தெரியாதே இல்லையா. அப்படின்னா அம்பாள் என்ன பண்ண, நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா இதெல்லாம் பிரயோஜனம் இல்லப்பா, நீ கேட்க வேண்டியது மோக்ஷ காமம் ஒண்ணுதான். காமம்னாக்க என்ன அர்த்தம், மோட்சமே பூயாத்துன்றது மாத்திரம்தான் கேட்க வேண்டியது, நீங்க அதை விட்டுட்டு கேட்க கூடாதுன்ற ஒரு அறிவை வைத்துக் கொண்டு தருவான்ற அர்த்தம் இல்லையா. ஆனா ஆக்சுவலா காமிதார்த்ததான்னு சொன்னா எப்படி வியாக்கியானம் பண்ணா, மோட்சத்தை கேட்கறவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்போம் நம்ப இல்லையா அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக கொஞ்சம் இத தெரிச்சு சொல்ல போறாரு. நீங்க என்ன காமித அர்த்தங்கள் இருக்கோ அதை ததாத்தி இது காமிதார்த்ததா, ததாத்தினா கொடுக்கிறவள், எதை கொடுக்கிறவள், மோட்சத்தை நீங்கள் விரும்பி அம்பாளை சரணடைந்தீர்களா மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் அம்பாள் அப்படின்னு சொல்ல போறார். இதை அடுத்த புதன் நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.